ஹாய், வெல்கம் டு மை விமன்ஸ் ஒண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாசத்திலே இப்போவே இந்த விதைகள் போடணுங்க. என்ன விதைகள் போட போறோம்? இந்த தைப்பட்டத்தில் நம்ம போட வேண்டிய விதைகளில் இதுவும் ரொம்ப முக்கியமான விதை. இந்த டைம்லயே போடணும், இந்த ஜனவரிலேயே போட்டு முடிச்சிடணும். அப்போதான் நமக்கு வந்து ஏப்ரல் மாசத்துல இதோட பலன் கிடைக்கும். அப்படியாப்பட்ட விதை என்னன்னா தர்பூசணி விதை தாங்க. இப்போ நம்ம தர்பூசணி விதை பார்ட் டூ தான் பார்த்து பார்க்க போறோங்க. பார்ட் ஒன்ல வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பார்ட் ஒன்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுதுங்க. அதனால தான் பார்ட் டூ போட வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்ட் டூவில் நம்ம இந்த விதைகளை இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோன்றதை பார்க்கலாம். தர்பூசணிக்கு தண்ணி விடுறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. வேர் கிட்ட தான் மட்டும்தான் விடணும். அந்த தண்ணி மேலே விடும்போது என்னென்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக வரும். தண்ணிக்காக நிறைய பூச்சிகள் அந்த இலை மேலே வந்து உட்காந்து அப்படியே டேமேஜ் பண்ணிவிடுங்க. அதனால் எப்போவுமே வந்து கொடி வகைகளுக்கு நீங்கள் வேருக்கு மட்டும் விடுங்க, அது தானாக கொண்டு போய் இலைகளுக்கெல்லாம் பரவிக்கும். அதனால் இலைகளுக்கெல்லாம் எப்போவுமே விடக்கூடாது. பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்கு இது ஒரு முக்கியமான விஷயங்க. அதுக்கப்புறம் இது பெரிய தொட்டியில் மாற்றின பிறகு நம்ம என்ன செய்யணும், அது வந்து ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நைட்ரஜன் சத்தும் இந்த கொடி வகைகளுக்கு ரொம்ப தேவைங்க. அதனால் அந்த நைட்ரஜன் சத்து எதில் இருக்குது, இலைந்த காய்ந்த இலைகளில் தான் அந்த நைட்ரஜன் சக்தி நிறைய இருக்குது. அந்த இலைகளை வந்து நம்ம வேர்கிட்ட போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நைட்ரஜன் சத்தும் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அந்த இலைகள் வந்து உதவி பண்ணுங்க, காய்ந்த இலைகள். அதுக்கப்புறம் என்னென்னா களைப்பயிர்கள் வராமல் இருக்கிறதுக்கும் அதுவும் ரொம்ப ரொம்ப உதவி பண்ணும். ஸோ நம்ம இலைத்தலைகளை கொஞ்சம் வளர்ந்த பிறகு, பெரிய தொட்டியில் மாற்றின பிறகு இலைத்தலைகளை மூடாக்கு மாதிரி போட்டு விட்டிங்கன்னா இந்த மூணு பலனும் நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த கொடி நல்லா வளர்ந்த பிறகு நிறைய பூச்சி தாக்குதல் வரும். அதை பற்றி ஒரு பெரிய ஒரு விரிவான வீடியோ சொல்லணுங்க. அதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பூச்சி தாக்கல் எதெல்லாம் வரும், அதுக்கு என்னென்னா நம்ம ட்ரீட் பண்ணலான்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பழங்கள் எவ்வளோ நாளாக நம்ம அறுவடைக்கு ரெடி ஆகும், பூக்கள் பூத்து 30-40 நாளுக்குள்ளே அறுவடைக்கு ரெடி ஆகிடுங்க. நாம் அந்த 40 நாள் கழித்து தான் நம்ம அந்த பழத்தை அறுவடை பண்ணணும். அப்போ தான் நல்ல முதிர்ந்த பழமாகவும் இருக்கும், அதுவும் சுவையும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த சீசனில் போட்டால் தான் உங்களுக்கு ஏப்ரலில் கிடைக்கும் போது இனிப்பு சுவை ஜாஸ்தியாக கிடைக்கும். நடுவில் வேறு டைம் மாற்றி போட்டிங்கன்னா கூட சரியாக வராதுங்க, அந்த காயும் சரியாக காய்க்காது. பல பேர் ஏன் நம்ம எனக்கு காய்களுக்கு வரலை, சரியாக வளரலைன்னு சொல்கிறாங்க. இந்த பருவத்தை நம்ம மிஸ் பண்ணால் கண்டிப்பாக தர்பூசணிக்கு நீங்கள் இன்னும் ஒரு வருமாசம் கழித்து போட்டிங்கன்னா சரியாகவே வராது, காய்களும் கொடுக்காது. அதுக்கப்புறம் ஒரு கொடியில் எத்தனை காய்கள் வரும், 4-5 காய்கள் வரையும் நம்ம வருங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், அது வரையும் தான் நம்ம அலோவ் பண்ணணும். 4-5 காய்கள் வரையும் தான் அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பூக்கள் பாலினேஷன் ஆகி வந்தாலும் அதை கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த 4-5, அதுவும் மாடித்தோட்டத்தில் 3 வச்சுக்கலாம், 3 பழங்கள் அறுவடை, ஒரு 3 கொடி இருந்தால் ஒரு 9 பழம் கிட்ட கிடைக்கும். அதை வந்து நம்ம அப்போ தான் வந்து பெரிய சைஸாகவும் சுவைமிக்கதாகவும் இருக்கும். அதனால் அதுக்கு மேலே அலோவ் பண்ணக்கூடாது. காய்கள் வந்தாலும் நீங்கள் கிள்ளி போட்டுடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கொடிகள் வந்து எப்படின்னா 1 மீட்டர் நம்ம வச்சாச்சு, இதிலேருந்து நம்ம தொட்டிக்கு மாற்ற போகிறோம். மாற்றி வச்ச பிறகு 1 மீட்டருக்கு வந்த பிறகு, 1 மீட்டருக்கு அப்படியே விட்டுடுங்க, எதுவுமே பண்ணக்கூடாது. 1 மீட்டருக்கு வந்த பிறகு அது தலைப்பகுதியில் கட் பண்ணி விடணும். இதுதான் 3G கட்டிங்னு சொல்கிறாங்க. கட் பண்ணும்போது என்னென்னா 3 கிளைகளாக வரும், 2 கிளைகளாக வரும். கண்டிப்பாக இதை நம்ம 1 மீட்டர் வந்த பிறகு தான் கட் பண்ணணும். கட் பண்ணி விட்டிங்கன்னா அது கட் ஆகி 3 கிளைகளாக வந்து அதையும் என்ன பண்ணணும், இன்னும் 1 மீட்டர் அப்படியே விட்டுணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது தான் என்ன ஆகணும், இன்னும் நிறைய 6 கிளைகள் வரும். அதுக்கப்புறம் கட் பண்ண வேணாம், அதுக்கப்புறம் பூக்கள் காய்களுக்கு நம்ம அலோவ் பண்ணலாம். இதை வந்து நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம், இதை வந்து எப்படி பழுத்துது, ஒரு பழம் எப்படி நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கிறோன்னா, மேலே அந்த பழம் வந்த பிறகு மேலே நுனியில் பார்த்தீங்கன்னா காய்ந்தா மாதிரி இருக்கும். அப்போ அந்த பழம் நம்ம அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சின்னு நினச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பழம் வந்து அடியில் மண்ணுக்கிட்ட இருக்கும்போது என்ன பண்ணணும், மேலே வந்து ஒரு ஒயிட்டாக ஒரு க்ரீனும் இல்லாமல் வெள்ளையும் இல்லாமல் ஒரு ஷேடிங் மாதிரி இருக்கும், ஒரு வெள்ளை கலரில் இருக்கும். அப்போ வந்து இந்த பழம் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம கடையில் பார்க்கும்போது தட்டி தட்டி பார்த்து கொடுப்பாங்க பாருங்கள், ரொம்ப நாளாக அது என்னன்னே எனக்கு தெரியாமல் இருந்தது, எதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க என்று தெரியாமல் இருந்தது. அது என்னென்னா அந்த தட்டும்போது ஒரு சத்தம் வரும் பாருங்கள், அந்த சத்தத்தை வச்சு தான் அது நல்ல பழம், பழுத்த பழமா இல்லை காயான பழமானு கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, தட்டும்போது மொத்தமாக ஒரு சத்தம் வந்ததுன்னா அது காயாக இருக்குன்னு அர்த்தம். நல்ல ஒரு தட்டும்போது, ஒன்றுமே ஒரு பாத்திரத்தில் இல்லைன்னா தட்டும்போது ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், போலாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி வந்தால் நல்ல பழுத்த பழம். அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணுங்க. நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சு அறுவடை பண்ணும்போது கண்டுபிடிக்கிறது விட கடையில் போய் வாங்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா எப்போவுமே பழம் வந்து காய் வந்தவுடனே அடியில் வந்து மண்ணுக்கிட்ட மண்ணுக்கும் அந்த காய்க்கு தொடர்பு இல்லாமல் இருக்கணும்.
அதுக்கு அடியில் வந்து பேப்பரோ இல்லை வந்து வெக்கோல் அது மாதிரி போட்டு அடியில் வச்சுட்டிங்கன்னா அந்த பழங்கள் வந்து மண்ணுக்கு போகாமல், மண்ணுக்கிட்ட போனாலே பூச்சி தாக்குதல் அதிகமாக வந்துருக்கு, மண்ணிலேருந்து அப்படியே வந்துடும். ஸோ ஒரு இன்ச்சுக்கு அதுக்கு அடியில் வந்து நம்ம எதாவது சேவ் பண்ண ஒரு தட்டு மாதிரியோ பேப்பர் தட்டு அந்த மாதிரி கூட வைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி வைக்கும்போது அந்த பழங்கள் டேமேஜ் ஆகாமல் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், காய்கள் நமக்கு அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணணும், ரெடி ஆகிறது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தண்ணி ஊற்றுறத கம்ப்ளீட்டாக நிறுத்தினுங்க. நிறுத்தின பிறகு தான் நம்ம அந்த காயை கட் பண்ணி எடுக்கணும். அதுதான் 1 கொடியில் 3 காய் தான் வரும். இன்றைக்கி நம்ம போட்டிருக்க விதைகள்லேருந்து எத்தனை கொடிகள் வருதுன்னு தெரியல. ஒரு 10 காய்கள் வந்தாலே நமக்கு அந்த சீசனுக்கு கிடச்சிடுங்க. ஏப்ரல் நம்ம வெயிலுக்கு கரெக்டாக கிடச்சிடும். ஸோ ஒரு 4-5 கொடி நமக்கு வந்தாலே போதும். இதுலேயும் ஒரு 4 கொடி, இதில் 8 கொடி வந்துடும். ஸோ நமக்கு தேவையான பழங்கள் இதுலேயே கிடச்சிடும். முக்கியமாக ஒரே ஒரு பூச்சை பற்றி மட்டும் சொல்கிறேங்க. அது என்னன்னா வந்து வெள்ளை, அதுதான் முக்கியமாக இந்த தர்பூசணிக்கு தாக்கக்கூடிய முக்கியமான பூச்சி. இது எங்கே இருக்குன்னா அதாவது கொடியோட நுனியில் வந்து இருக்கும். ஆனால் இது வந்து ஈன்னு சொல்கிறமே தவிர ஈ சைஸ்லாம் இருக்காது, கொசு மாதிரி தான் இருக்கும். இதுக்கு ரெமெடி என்னன்னா மரத்தூள் சாம்பல் இருக்கு பாருங்க. அதை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் விதைகள் போடுறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக 100% சக்ஸஸ் கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.